நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6th November 1925 ஆந்திரா யூனிவர்சிட்டி பில் பாஸ்டட் ஆகுது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நவம்பர் 6th 1925 ஆந்திரா பில் பாஸ் ஆகுது. இங்கே வந்து 1926 ஆந்திரா யூனிவர்சிட்டி வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் சேலஞ்சராக இருந்துருது பார்த்திங்கன்னா சிஆர் ரெட்டி வந்து வைஸ் சேலஞ்சராக இருந்திருப்பார். எங்கன்னா ஆந்திரா யூனிவர்சிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ண பீரியடில். அப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா பிராமின்ஸ் வந்து டாமினேட்டடாக இருந்தங்காட்டி நான் பிராமின்ஸ் யாருமே வந்து வெல்கம் பண்ணலை மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஸ்டார்டிங்கில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 22nd March 1926 பார்த்திங்கன்னா சிவஞானம் பிள்ளை தமிழில் இருந்திருப்பார். யூனிவர்சிட்டி கம்யூனிட்டி சேர்மனாக இருந்திருப்பார். இவர் தான் வந்து பிகின்ஸ் டு ஸ்டடி வந்து ஃபெசிபிலிட்டி அப்படின்ற ஒரு வேர்டை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இவர் தான் வந்து சொல்லியிருப்பாங்க சிவனந்தம் பிள்ளை தமிழில் இருந்திருப்பார். யூனிவர்சிட்டி கம்யூனிட்டி சேர்மனாக இருந்திருப்பாங்க. மார்ச் 22nd 1926 இங்கே வந்து பிஹைண்ட்ஸ் டு ஸ்டடி ஃபெசிலிட்டி அப்படின்ற ஒரு வேர்டு சொல்லியிருப்பார். 1929 அண்ணாமலை யூனிவர்சிட்டி எஸ்டாப்ளிஷ் ஆகுது. இது எதனால் ஆகுது அப்படின்னா ஆஃப்டர் தி நேம் ஆஃப் அண்ணாமலை செட்டியார். செட்டியார் இறந்ததுக்கப்புறம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுது 1929. ஸோ 7th September 1920 என்ன நடக்குது அப்படின்னா மெட்ராஸ் டவுன் பிளானிங் ஆக்ட் வந்து கொண்டு வராங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ராமாயண நாயக்கர் கிரேட்டர் ரெசிடென்சியல் காலனி, அந்த ரெசிடென்சியல் காலனி கொண்டு வராரு. அதை தான் வந்து நேம்டு ஆஃப்டர் தியாகராயா செட்டியார் வந்து நேம் பண்ணுறாங்க. தியாகராயா நகர் அவர் டிகே நகராக இப்போ இருக்குது, டி நகராக இருக்குது. சாரி, ராமநாயகர் வந்து ஒரு ரெசிடென்சி காலனி கொண்டு வராரு. அதை தான் வந்து நேம் பண்ணுறாங்க. ஆஃப்டர் வந்து தியாகராயர் செட்டியார் வந்ததுக்கப்புறம் இந்த தியாகராய நகர் அவர் டி நகர்னு சென்னையில் சொல்கிறாங்க. ஸோ டி நகர் வந்து சென்ட்ரல் அரவுண்ட் எ பார்க் நேம்டர் பழங்கள் பார்க் ஆஃப்டர் தி ராஜா ஆஃப் பழங்கள். அவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டி நகரில் ஒரு சென்ட்ரலைஸ்டு பார்க் இருக்குது, பழங்கள் பார்க்குன்னு. அதை கொண்டு வந்தது யார் ஞாபகமாக ராஜா ஆஃப் பழங்கள், அவரோட ஞாபகமாக தான் இந்த பேரை வச்சுருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து இன்ஷியலைஸ்டு ஸ்லம் கிளியரன்ஸ் ஸ்கீம்ஸ் திட்டத்தை வந்து உருவாக்குறாங்க. 1924 வந்து பார்த்திங்கன்னா எஸ்டாப்ளிஷஸ் ஆஃப் இந்தியன் ஸ்கூல்ஸ் ஆஃப் மெடிசின்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ப்ரொமோட்டட் ஆயுர்வேதா சித்தா யூனினி ஸ்கூல்ஸ் ஆஃப் ட்ரெடிஷ்னல்ஸ் மெடிசின்ஸ் இது எல்லாமே கொண்டு வராங்க. எப்போனா 1924 கொண்டு வராங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அசம்பிளி வந்து அசம்பிளி ப்ரேயர்ஸ் பார்த்திங்கன்னா சுப்பிரமணி ரெட்டி முத்துலக்ஷ்மி ரெட்டி வந்து கொண்டு வராங்க. இவங்க தான் வந்து அபாலிஷன்ஸ் ஆஃப் தேவதாசி சிஸ்டம்ஸ் இன் 1929 இவங்க அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. இதோட ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா அபாலிஷன்ஸ் ஆஃப் அந்த சத்தி பீரியட் பார்த்திங்கன்னா 1829 இவங்க அந்த ஆக்டை வந்து நடத்திட்டு இருப்பாங்க. இவர் பெரியார் இவங்க எல்லாருமே சேர்ந்து இதுக்கு நிறையா போராடி இருப்பாங்க. ஓகேங்களா, முத்துலக்ஷ்மி அம்மையார் தான் அந்த உமன்ஸுக்காக நிறையா ஒரு ஃபஸ்ட்டு அவங்க தான் வந்து இதை கொண்டு வந்தது. ஸோ 1924 வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் இன் இந்தியாவில் ஸ்டாஃப் செலெக்ஷன்ஸ் போர்டு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஆர் சென்ட்ரலைஸ்டு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. வாஸ் ஸ்டார்டட் இன் தி மெட்ராஸ். மெட்ராஸில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது 1924. ஓகேங்களா, மறந்துடாதீங்க. 1924 வந்து இந்தியன் ஸ்கூல்ஸ் ஆஃப் மெடிசன்ஸ் வந்து கொண்டு வராங்க. இது வந்து ஆயுர்வேதா சித்தி யூரினி இதை மெடிசன்ஸ் எல்லாமே கொண்டு வராங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது ப்ரீ அசம்பிளிஸ்ட் வந்து முத்துலக்ஷ்மி ரெட்டியார் தான் கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா அபாலிஷன்ஸ் ஆஃப் தேவதாசி சிஸ்டம்ஸ் வந்து அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க 1929. இந்த ஆக்ட் வந்து ரொம்ப வருஷமாக நடந்துகிட்ருக்கும். 1929 இருந்து ஒரு அபாலிஷன்ஸ் ஆஃப் சத்தி ஆக்ட் வந்து இவங்க தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ 1924 ஃபஸ்ட்டு டைம் இந்தியாவில் ஸ்டாஃப் செலெக்ஷன்ஸ் ஆஃப் கமிஷன்ஸ் போர்டு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஆர் பப்ளிக் சென்ட்ரல் பப்ளிக் சர்வீசஸ் கமிஷன்ஸ் வாஸ் ஸ்டார்டட் இன் மெட்ராஸ் இங்கே கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ கூட ஸ்டாஃப் செலெக்ஷன்ஸ் இதில் ஒரு வேகன்சிஸ்க்காக கொடுத்துருக்காங்க, அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1929ல் ரீநேம்டட் ஹாஸ் அ மெட்ராஸ் சர்வீஸ் கமிஷன் ரீநேம்ட் ஆகுது 1929ல் 1957ல் மெட்ராஸ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனாக கொண்டு வராங்க. நெக்ஸ்ட்டு 1969ல் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ்னு டிஎன்பிஎஸ்சி நம்ம சொல்கிறாங்க இல்லையா, இது 1969ல் கொண்டு வராங்க. ஸோ 1924லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 1969 வரலும் இது வந்து ரீநேம் ஆகிட்டே இருக்குது. ஸோ யூபிஎஸ்சி எஸ்டாப்ளிஷ் பண்ண இயர் பார்த்திங்கன்னா 1926 வந்து யூபிஎஸ்சி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ 1921ல் வந்து ஃப்ரீ பட்டாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. 1921ல் தான் ஃப்ரீ பட்டாஸ் வந்து ப்ரொவைட் கொடுக்குறாங்க. இங்கே வந்து 3000 ஃப்ரிஷர்மேன் அண்ட் மூமென் இவங்களுக்கு வந்து ஆஃபர்டர் ஃப்ரீ ஸ்பெஷல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிஷரிஸ்லேருந்து கொடுக்குறாங்க. ஸோ இவங்க 3000 ஃபிஷ்மேன் அண்ட் உமர்மேனுக்காக ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க கவர்மெண்ட்டு. அது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிஷரிஸ் வந்து கொடுக்குறாங்க, அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பெஷல் இன்ஸ்டலேஷன்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன்ஸ் ஆஃப் டிப்ரெஸ்டட் கிளாஸஸ் அதில் பார்த்தீங்கன்னா ஒப்படைத்தல். ஸோ என்ட்ரஸ்ட்மெண்ட் வித் லேபர் டிபார்ட்மெண்ட்டாக மூலிமா எஜுகேஷன்ஸ் ஆஃப் டிப்ரெஷன்ஸ் ஆஃப் கிளாஸஸ் வந்து ஒப்படைத்தல் கொடுக்குறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் டுக் தி பவர் ஆஃப் தி அப்பாயிண்டிங் டிஸ்ட்ரிக்ஸ் முனிஷிப் அவுட் ஆஃப் தி கண்ட்ரோல் ஆஃப் ஹைகோர்ட். ஹைகோர்ட்டுக்கு வந்து ஒரு முனிஷிப் ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க, பவர் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும் டிஸ்ட்ரிக்ஸ்க்காக அப்படின்றத கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வில்லேஜ் எக்கனாமிக் வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து என்னென்னா வில்லேஜ் ரோட் ஸ்கீம்ஸ் வந்து உருவாக்குறாங்க. வில்லேஜ் எக்கனாமியில் வில்லேஜ் ரோட் ஸ்கீம்ஸ் கொடுக்குறாங்க. இங்கே வந்து பஞ்சாம லேண்ட்ஸ் அப்படின்றத ஒன்று கொடுக்குறாங்க. இது வந்து இன்ட்ரடியூஸ்ட் ஆஃப் நியூ டவுன்ஷிப் அண்ட் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் இதுக்காக கொடுக்கறது. இது நாலேஜ் ஆஃப் தி சான்ஸ்கிரிட் ஆஸ் அ பேசிக் எலிஜிபிலிட்டி ஃபார் தி மெடிசன் மெடிக்கல் எஜுகேஷன்ஸ் வாஸ் ரிமூவ்டு. அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிராமின்ஸோட இதில் வந்து சான்ஸ்கிரிட் லாங்குவேஜஸ் வந்து ஒரு பேசிக் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாக இருந்திருக்கும் மெடிசன்ஸ் எஜுகேஷன்ஸ் படிக்கிறவங்களுக்கு, அதை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் வாஸ் ப்ரொமோட்டர். கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ்ன்றதை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மிதராசி சிஸ்டம் அபாலிஷ்டட், அதாவது அந்த தேவதாசி சிஸ்டம்மை தான் அபாலிஷ் பண்ணியிருக்காங்க. தென் இரிகிரேட்டட் ஸ்கீம்ஸ் ஆஃப் இன்ட்ரடியூஸ்ட் இன் 1927. இரிகிரேஷன் ஸ்கீம்ஸ் வந்து 1923ல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட டெக்லைன் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பாத்தோட டெக்லைன் பார்த்தீங்கன்னா 1937 எலெக்ஷன்ஸில் கேவி ரெட்டி நாயுடு லீடட் பண்ணுறாங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டி அவர் லீட் பண்ணுறாரு. அதில் சி ராஜாஜி வந்து லீட் டு தி காங்கிரஸாக இருந்திருப்பாங்க. ஸோ காங்கிரஸ் வந்து இந்த எலெக்ஷனில் வந்து வான் பண்ணியிருப்பாங்க. எத்தனை சீட்ஸில் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 215 சீட்ஸில் வந்து 152 சீட்ஸ் வந்து அவுட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து லோக்கல் சாரி எல்லைன்னா லோக்கல் அசம்பிளியில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 46 சீட்ஸில் வந்து லோக்கல் கான்ஸ்டிடியூஷன்ஸில் அவுட் ஆஃப் 26 வந்து அவுட் ஆஃப் பண்ணியிருப்பாங்க, காங்கிரஸ் வன் பண்ணியிருப்பாங்க. ஸோ 1944ல் ரீநேம்ட் ஆகுது. என்ன ரீமே ஆகுதுன்னா திராவிட கழகம் வந்து ரீநேம்ட் ஆகுது. 1949ல் டிஎம்கே வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, ரெண்டாக பிரியுது டிஎம்கே அண்ட் ஏஐஏடிஎம்கேன்னு ப்ரொடியூஸ் ஆகுது 1972ல. இதை வந்து கொண்டு வந்தது அண்ணாதுரையாக இருந்திருப்பாங்க. இதை வந்து ஏடிஎம்கே வந்து ஃபவுண்டட் பண்ணது டாக்டர் எம்ஜிஆராக இருந்திருப்பாங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ அண்ணா திராவிட கழகத்தை உருவாக்குனது வந்து பெரியாராக இருந்திருப்பார். 1944ல் ரீநேம்ட் ஆகுது. ஸோ இது எல்லாமே இதுதான் வந்து டிக்ளைன் ஆகுது. ஸோ ஜஸ்டிஸ் பார்ட்னர் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நெக்ஸ்ட்டு ஏதாவது நான் அதாவது தப்புகளை சில டைம் ப்ரொனவுன்சேஷன்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது எனக்கு. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் எனக்கு இருக்குது, அதை நான் கிளியர் பண்ணிக்கிறேன் அப்கமிங் வீடியோஸில். ஸோ அது இல்லாமல் வேறு ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா என்னோடய கமெண்ட் செக்ஷன்ஸில் தெரியப்படுத்துங்க. வாய்ஸ் கொஞ்சம் நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. இன்றைக்கி ஒரு வேறு ஒரு இதில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வாய்ஸ் கிளாரிட்டி நல்லா இருக்கான்னு எனக்கு செக் பண்ணி எனக்கு சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. இம்பார்ட்டண்ட்டான குவஸ்டின்ஸை நெக்ஸ்ட்டு அப்கமிங் வீடியோஸில் இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி, பெரியார், அண்ணாதுரை இவங்களோட மூணோட வீடியோவும் நான் எழுதின நோட்ஸை வந்து நான் உங்களுக்கு டைப் பண்ணி ஒரு பிடிஎஃப் ஃபைலில் உங்களுக்கு நான் கொடுத்தாரேன். அதை வந்து நான் எதை யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. இது எல்லாமே நான் காமன் எக்ஸாம்ஸாக தான் எடுத்திருக்கேன். யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி இதில் இருக்கிற கேள்விகள் எல்லாமே காமன் நோட்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ கைட்ஸ்.